Hello friends, welcome to our channel. We will talk about an Amazon haul video. I am going to purchase a lot of products on Amazon. Makeup, hair care, and so on. I will share it with you. If you want to skip this haul video, please skip this video. And if you want makeup, skin care, hair care content, please subscribe to our channel and tap the bell. And if you want to follow me on my Insta handle in the description box, please click and follow me. இப்ப ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய லிப்ஸ்டிக் பிக் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஒரே வேரியன்ட் இருக்குமா ஒரு 6 ஷேட் 5 ஷேட்னு சொல்லிட்டு பிக் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த ஹால் வீடியோ மட்டும் இல்லாம இதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஹால் வீடியோலயும் பாத்தீங்கன்னா நிறைய லிப்ஸ்டிக் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மார்ஸ் காஸ்மெட்டிக்ஸோட இந்த ஒரு லிப்ஸ்டிக் காம்போ பிக் பண்ணியிருந்தேன். இது பாத்தீங்கன்னா மார்ஸோட லிப் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து உங்களுக்கு 3 லிப்ஸ்டிக் கொடுத்திருக்காங்க. இந்த பேக்ல இருக்கக்கூடிய 3 லிப்ஸ்டிக் பார்த்தா உங்களுக்கு 390 ரூபீஸ் வருது. அதாவது ஒரு லிப்ஸ்டிக் வந்து உங்களுக்கு 130 அந்த ரேட்ல வருது. இந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு கேப்சூல் டைப் லிப்ஸ்டிக் மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு என் கை ஃபுல்லா நிறைய ஸ்வாட்ச் இருக்க போகுது. பாருங்க இப்படிதான் பேக்கேஜிங் இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி தான் அப்ளிகேட்டர் இருக்கு. செம்ம கியூட்டா செம்ம காம்பாக்டா இருக்கு. ஷேட்ஸ் காட்டுறேன். இந்த ஷேட் ஒன்று ஆக்சுவலா இதுல வந்து ஷேட்ஸ் வந்து தனியா அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. எனக்கு இந்த ஷேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. செகண்ட் அப்ளை பண்ண லிப்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரௌனாக இருக்குது. ஒரு மாதிரி நியூட்ரல் ப்ரௌன் மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி வார்ம் அந்த டோன்லாம் இல்லாமல் நல்ல ஒரு நியூட்ரல் டோனில் இருக்குது. நெக்ஸ்ட் ஷேட் வந்து இதுதான். இந்த 3 ஷேட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த காம்போவில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு காம்போ தான். இது பார்த்தீங்கன்னா மேபிளினோட காம்போ தான். இந்த சென்சேஷனல் லிக்விட் லிப்ஸ்டிக்கோட மினி வெர்ஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது இது ஒரு பேக்கெட் பார்த்தீங்கன்னா 95 வரும். சிங்கிள் பேக் வந்து 95 வரும். பட் நான் வந்து 4 காம்போ வாங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா 396 பட் நாங்கள் 340 அந்த ரேஞ்ச் தான் பிக் பண்ணியிருந்தேன். ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப பிரிட்டியாக இருந்துச்சு. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் வைன்கிற ஷேட் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே பிரிட்டியாக இருக்கு. நான் காட்டுறேன். கை ஃபுல்லாக ஸ்வாஷ் தான் இன்னைக்கு. இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் வைன்கிற ஷேடு. ட்ராவல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஷேட் பார்த்தீங்கன்னா பேரட் ஆல்ங்கிற ஷேடு. இந்த ஃபர்ஸ்ட் ஷேட் மட்டும் தான் கொஞ்சம் பிரைட் ஷேடாக இருக்கும். மற்ற ஷேடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நியூட் ஷேட் மாதிரி இருக்கும். தெரியுதா? கையில் தெரியவே இல்லையோ தெரிஞ்சு பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாஷ் அவுட் பண்ணும். நல்ல ஒரு ப்ரௌன் லிப் லைனர் போட்டு பேக் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். என்ன ஷேடு? ஸ்ட்ரிப் இட் ஆஃப்ங்கிற ஷேடு. இந்த லாஸ்டாக இருக்கு பாருங்க. இதான் இப்போவே கரண கொடுக்குற மாதிரி இருக்குல்ல. ஸ்வாட்சஸ்ன்னு வந்துட்டு நம்ம வந்து நம்மளை மாதிரி யாரும் இவ்வளோ அழகான ஸ்வாட்சஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து லிப்ஸ்டிக்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஸோ லிப்ஸ்டிக்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்சைட்டோட மேட் லிப் பிங்க் இருக்குது. இல்லை வந்து ஒரு 4 ஷேட் பிக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இதுக்கு மேலே நான் வந்து பூஜிங்கிற ஷேட் பிக் பண்ணியிருந்தேன். அதோட ஃபார்ம்லாம் ரொம்ப பிடிச்சனால இன்னும் கொஞ்சம் லிப்ஸ்டிக் பிக் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த 4 ஷேட்ஸ் பிக் பண்ணியிருந்தேன். என்னென்ன ஷேட் பிக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நம்பர் 1, நம்பர் 13, நம்பர் 17, நம்பர் 21 சொல்லிட்டு மொத்தம் 4 ஷேட் பிக் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா நம்பர் 17ங்கிற ஷேடு. நம்பர் 17 நான் தனியாக இந்த லிப்ஸ்டிக்லாம் காட்டுறேன். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து ரிவ்யூஸ் அண்ட் ஸ்வாட்சஸ் நான் காட்டுறேன் லிப்ஸ் வாட்சஸோட. இப்போ ஹேண்ட் ஸ்வாட்சோட நிப்பாட்டிக்கிறேன். இந்த ஷெடி இது பார்த்தீங்கன்னா டிஸ்க் ரேஸ்ங்கிற ஷெடி. இந்த ஷெடி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் ஓஷனுங்கிற ஷெடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்பர் 1 ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு டிப்பிக்கல் ரெட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அந்த பிங்க் அண்ட் ப்ளூ அண்ட் டோன் மாதிரி ரெட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து நம்பர் 12ங்கிற ஷேடு. இது நல்ல ஒரு கோரல் லிப் ஷேட் தான். பட் இது நீங்கள் வந்து தனியாக போட்டால் கண்டிப்பாக வாஷ் அவுட் பண்ணும். நல்ல ஒரு ப்ரௌன் லிப் ப்ரைமர் வச்சு பேக் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் லிப்ஸ்டிக் வந்து உங்களுக்கு 110 ருபீஸ் வந்து 4 grams ஆஃப் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஹெவனோட பவுடர் மேட் லிப்ஸ்டிக்லேருந்து ஒரு 5 லிப்ஸ்டிக் பிக் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி ஒரு லிப்ஸ்டிக் நான் வச்சிருக்கேன். அந்த ஷேட் ரொம்ப பிடிச்சனால உட்டி ஃப்ளஷ் எனக்கு அந்த ஷேட் அதோட ஃபார்ம்லாம் ரொம்ப பிடிச்சனால நான் ஒரு 5 ஷேட் பிக் பண்ணிட்டேன். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு 5 ஷேட் 6 ஷேட் பிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரிவ்யூஸ் பண்ணவும் ஸ்வாட்சஸ் கடவுள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிட்டு பிக் பண்ணியிருந்தேன். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருந்தது. ஸோ பிக் பண்ணிட்டேன். எம்ஆர்பி வந்து உங்களுக்கு 150 ருபீஸ் வந்து 3.5 grams ஆஃப் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. இதில் இருக்க ஷேட்லாம் முக்கால்வாசி நான் வந்து அந்த டெய்லி வேரபிள் ஷேட் நியூ லிப்ஸ்டிக் மாதிரி தான் பிக் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா மகுபனி மூமெண்ட்ஸ். செம்ம பிரெட்டியான ஒரு ஷேடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோக்கா மேட்னஸ்ங்கிற ஷேடு. ஆக்சுவலாக நான் வந்து லிப்ஸ்டிக் மட்டும் வச்சு ஒரு ஹால் வீடியோ போடலாம் நினச்சேன். அது போர் அடிக்குமோன்னு தோணுச்சு. ஒருவேளை லிப்ஸ்டிக் மட்டும் காட்டிட்டு போர் அடிச்சிருமோங்கிறனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மோக்கா மேட்னஸ்ங்கிற ஷேடு.
செம பிரிட்டியான நியூட் ஷேடு. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச நியூட் ஷேடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மர்லட் மேஜிக் ப்ரஷர். இது வந்து நியூட் ஷேட் கிடையாது, நல்ல ஒரு டார்க்கான ஒரு ஷேட் தான். பட் இந்த ஷேட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேட், ஒரு மாதிரி உங்களுக்கு ப்ரௌன் பர்பிள் ஒரு மாதிரி பர்கண்டி சொல்லுவாங்களா அந்த மாதிரியான ஷேடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூபி க்ளோங்கிற ஷேடு. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்கோட ரூபி ஊருக்குல அதோட டியூப்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே சொல்லிட்டு இந்த ஷேடு பிக் பண்ணியிருந்தேன். ஸோ மேக்கோட ரூபி ஊருக்கு வந்து உங்களுக்கு டூப் அப்படிங்கும் போது உங்களுக்கு ரெட் ஷேடாக தானே இருக்கணும், ஆப்வியஸ்லி ரெட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிக் பியூட்டிங்கிற ஷேடு. இதுதான் பிரிக் பியூட்டிங்கிற ஷேடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சர் பிக் பண்ணியிருந்தேன். என்னடா இவன் ஏற்ற ஒரு ஹால் வியூவில் கட்டு மறுபடியும் காட்டான்னு நினைப்பீங்க. அது ரெண்டுமே வேற ஷேடு. ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னா நான் பிக் பண்ண ஷேட் பார்த்தீங்கன்னா MNY 30 ஷேட் பிக் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் டார்க்காக இருந்தனால MNY 20 ஷேட் தான் என்னோட பர்ஃபெக்ட் மேட்ச். இதை நான் பிக் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் இதான் வியர் பண்ணியிருக்கேன். ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு இப்படி ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து எப்படி ரெடி பண்ணணும்னு சுத்தமாக தெரில. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 220 ருபீஸ் வருது. கன்சீலரில் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா MNY 20 நினைக்கிறேன். இங்கே வச்சுன்னு தெரியல MNY 20. இந்த ஷேட் தான் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த ஷேடு. நான் இப்போ பிக் பண்ண ஷேட் வந்து இது. ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட்ல வந்து அவங்க எங்கேயுமே அவங்களோட ஷேட் நேம் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அது கொஞ்சம் வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் பிக் பண்ண ஷேட் பார்த்தீங்கன்னா MNY 20 ஷேடு. இன்னைக்கு நான் யூஸ் பண்ண கன்சிலர் பார்த்தீங்கன்னா இதான் எனக்கு நான் யூஸ் பண்ண கன்சிலர். இது வந்து MNY 20. உங்களுக்கு கண்டிப்பாக இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் எந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்டோ அந்த அளவுக்கு இதுவும் ஒர்த்தான ப்ராடக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ரஷ் பிக் பண்ணியிருந்தேன். ஹைலைட்டர் ப்ரஷ், ஃபேன் ப்ரஷ் சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு ப்ரஷ் தான். பட் உங்களுக்கு டிப்பிக்கல் ஃபேன் ப்ரஷ் மாதிரி உங்களுக்கு இப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக, ஏன்னா அந்த ஃபேன் ப்ரஷ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் இப்போ கையில் இல்லை உள்ளேந்து எடுக்கணும். அது என்ன ஆகணும்னா இங்கே வச்சேன் அப்படின்னா இந்த ஃபேனோட எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையில்லாத ஒரு இடத்துல இந்த ஹைலைட்டர் பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரிசைஸாக இருக்கனால ஈஸியாக உங்களுக்கு இந்த ப்ராபோன் ஏரியா இங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நான் எந்த பிராண்ட்லேருந்து பிக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா டியூ கேர் பிராண்ட்லேருந்து பிக் பண்ணியிருந்தேன். எம்ஆர்பி வந்து உங்களுக்கு 180 ருபீஸ் வந்துச்சு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இதோட ப்ரைஸ் வந்து மறந்துடுச்சு. ஸோ இது ஒன்று பிக் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஐ கிளிட்டர்ஸ் பிக் பண்ணியிருந்தேன். லூஸ் கிளிட்டர்ஸ் மாதிரி இந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கலர்ஃபுல்லான கிளிட்டரான ஐ லுக் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் பிக் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு. ஓகே, ஏன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி கிளிட்டர்ஸ் கிடையாது. இந்த கிளிட்டர்லாம் பாருங்களேன், அந்த பார்ட்டிகல்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசு பெருசாகுன்னு சொல்லிட்டு நார்மல் மேக்கப் வந்து யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் நீங்கள் வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பார்ட்டி லுக் மாதிரிலாம் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கிளிட்டர்ஸ் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் இந்த கிளிட்டர்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஐலிட்ஸில் நிற்காது. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரெஸ்டு கிளிட்டர் கிடையாது, லூஸ் கிளிட்டர். அதே சமயத்தில் ரொம்ப பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸாக இருக்குனால நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பேஸ் கொடுத்துட்டு தான் பண்ணணும். ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த கிளிட்டர் க்ளூ அவங்களே கொடுத்துட்றாங்க. நான் இந்த கிளிட்டர் க்ளூ கொஞ்சமாக எடுத்துகிட்டு கையில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு ஒரு ஷேட் வாய்வுலரும்லருது. இதே வந்து நான் நார்மலாக ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. க்ளூ எதுவும் இல்லாமல், ஓகேவா, இந்த இடத்துல க்ளூ எதுவும் இல்லை, இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். இருக்கா, இது கம்மியாகிடுச்சு பாருங்க. பட் இது வந்து அந்த க்ளூ மேலே இருக்கலாம், நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நிறைய கலர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வச்சு நான் இன்னொரு ஐலுக்கு வந்து க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு நெயில் பாலிஷ் பிக் பண்ணியிருந்தேன். எந்த பிராண்ட்லேருந்து ஆப்வியஸ்லி எனக்கு பிடிச்ச மாதிரியான இந்த ஃபேஸஸ் கேனடாவோட ஸ்பிளாஷ் ரேஞ்சிலேருந்து ரெண்டு நெயில் பாலிஷ் பிக் பண்ணியிருந்தேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஜிஞ்சருங்கிற ஷேடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்கார்லெட்ங்கிற ஷேடு. மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரே, ஒரு மாதிரி ப்ரௌன், ஒரு மாதிரி ஆலிவ், ஒரு மாதிரி கிரே எல்லாம் கலந்த மாதிரியான ஒரு கிரே இது ஜிஞ்சருங்கிற ஷேடு. இன்னொரு ஷேட் பார்த்தீங்கன்னா ஸ்கார்லெட்டுங்கிற ஷேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோரல் ப்ளஸ் அந்த பிங்க் ப்ளஸ் ரெட் கலந்த மாதிரியான ஒரு ஷேடு. இது வந்து கொஞ்சம் ப்ரைட்டான ஷேடாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரியான ஷேடாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம்ஸில் நான் யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து நார்மல் டேஸில் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதை ரெண்டு பிக் பண்ணியிருந்தேன். இதோட எம்ஆர்பி வந்து உங்களுக்கு நார்மல் எம்ஆர்பி வந்து 119 ருபீஸ் வருது. நான் வந்து 70 ருபீஸ்க்கோ 80 ருபீஸ்க்கோ பிக் பண்ணியிருந்தேன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளஷ் பேலட்ஸ் கூட தனியாக பெருசாக பேலட் எதுவும் இல்லை. சிங்கிள் பிளஷாக நிறையா பிளஷ் வச்சிருக்கேன். அது மாதிரி கான்டர் பேலட்ஸ் இருக்குது, ஹைலைட்டர் பேலட்ஸ் இருக்குது. பிளஷ்க்குன்னு சொல்லிட்டு இந்த சிவானா கலர்ஸோட பிளஷ் பேலட் கூட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது மட்டும் தான் இருக்குது, மற்றபடி பிளஷ் பேலட் எதுவும் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஐமேஜிக்லேருந்து இந்த ஒரு பிளஷ் பேலட் பிக் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இப்போ தான் இருக்குது. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மிரர் ப்ளஸ் சிக்ஸ் ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆறு ஷேட்மே மேட் ஷேட்ஸ், எதுலேயுமே உங்களுக்கு அந்த ஷீன் ஷிம்மர்ஸ் எதுவுமே கிடையாது. பியூரான மேட் ஷேட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் செம்ம செம்ம பிக்மெண்டான ப்ளஷ்ஷு. நீங்கள் டச் பண்ணிட்டு வச்சா கூட கொஞ்சம் ஓவர் போர்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிட்டு டஸ்ட் பண்ணிட்டு தான் வைக்கணும். பட் ஸ்டேபிள்பா ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்ம குவாலிட்டியான ப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் ஆறு ஷேட்மே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அண்டர் டோன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க. இதில் வந்து உங்களுக்கு பிங்க் இருக்குது, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக அந்த கோரல் அண்டர்டோன் மாதிரி பிங்க் இருக்குது. இது வந்து பியூர் கோரல் ப்ளஸ் ஆரஞ்ச் இருக்க மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாவிஷ் பிங்க் மாதிரி இருக்குது. இது வந்து உங்களுக்கு ப்ரௌன் பிரிக் கலர் மாதிரி இருக்குது. தென் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்கண்டி கலர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஷேட்ஸும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஷேட்ஸ் எல்லா ஸ்கின் டோனுக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ப்ளஷ் பேலட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரீபர்ச்சேஸ் ப்ராடக்ட் தான். இது பார்த்தீங்கன்னா லோரியல் பாரஸோட அந்த மேஜிக் ரீடச்னு சொல்லிட்டு டார்க் ப்ரௌன் ஷேட் பிக் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு நார்மலாக இப்போ நான் கிளைண்ட்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுவேன்னா கொஞ்சம் இந்த பால்ட் ஏரியாலாம் இருந்தால் யூஸ் பண்ணிப்பேன். சில பேருக்கு ரொம்ப உங்களுக்கு ஒயிட் ஹேர்லாம் இருக்குது, ரூட்டில் வந்து ஒயிட் ஹேர்லாம் இருக்குது, அதை கொஞ்சம் கவர் பண்ணும். பட் கலரிங்லாம் பெருசாக பண்ணுறதில்ல, டைம் இல்லை அப்படின்னா ஷேக் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படியே ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களோட அந்த ஒயிட் ஹேர்லாம் நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று பிக் பண்ணியிருந்தேன். இதோட எம்ஆர் பார்த்தா உங்களுக்கு 299 ருபீஸ் வந்து நான் வந்து 280 or 270 அந்த ரேஞ்சுக்கு பிக் பண்ணியிருந்தேன். ஸோ நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான். இந்த லோரியல் பாரஸோட ஹேரானிக் ஆசிட் தான், 1.5% ஹேரானிக் ஆசிட் சொல்லிட்டு நான் வந்து மினிமலஸில் கூட ஹேரானிக் ஆசிட் பிக் பண்ணியிருக்கேன். அது வந்து 2% இருக்கும். பட் அதை விட எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் வந்து இப்போ ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ஒரு பாட்டில் நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மினிமலஸ்ட் ப்ராடக்ட் பிக் பண்ணேன். பட் அதனால் நான் முடிக்கலை, முடிக்காமையோ பார்த்தீங்கன்னா எனக்கு இது கொடுக்கக்கூடிய ரிசல்ட் வந்து அது கொடுக்காத மாதிரி ஃபீல் இருந்ததுனால அப்படியே யூஸ் பண்ண நிப்பாயிட்டு இதை பிக் பண்ணிட்டேன். இதை யூஸ் பண்ண ஆரம்பித்து நான் வந்து ஒரு 5 days யூஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு 5 days யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ரிசல்ட் குடிச்சோ அந்த அளவுக்கு மறுபடியும் ரிசல்ட் கொடுத்தனால ஓகே, நமக்கு அதை விட ரொம்ப சூப்பராக செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இனிமேல் இதாக ரீபர்ச்சேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா என்ன எம்ஆர்பி, இதோட எம்ஆர்பி வந்து உங்களுக்கு 500 ரேஞ்ச் ஒரு கண்டிப்பாக நான் ஸ்கிரீனில் ப்ரைஸ் கொடுக்குறேன். பட் நான் வந்து ஆஃபர் ப்ரைஸை தான் பிக் பண்ணியிருந்தேன். நான் அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா இதோட பெரிய சைஸ் பிக் பண்ணிப்பேன். ஏன்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது, உங்களுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட். முக்கியமாக இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்க்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டிக்கியான மாய்ச்சர்ஸாக தேவைப்படாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சம்மரில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிலி ஆகும்ல. பட் ஈவன் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு அந்த மாய்ச்சரைசர் வேணும், அந்த ஹைட்ரேஷன் வேணுங்கும் போது இந்த மாதிரி ஹைலானிக் ஆசிட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் இந்த ப்ராடக்ட் செக் அவுட் பண்ணலாம். நம்ம இதுவாக பேசுகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறது எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில, ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுகிறேன். நான் என்ன ட்ரை பண்ணாலும் இதுவாக பேச வர மாட்டேது. இத்தனை வருஷமாக பேசிட்டுருக்கீங்களா? ஸோ டக்குன்னு மாற்ற முடியல. ரொம்ப ட்ரை பண்ணாலும் வாய் வந்து நான் வந்து ஒரு வார்த்தை பேச போனால் அது ஒரு வார்த்தையாக மாறும். நான் ரொம்ப ஸ்லோவாக பேசுறேன்னு ட்ரை பண்ணேன் அப்படின்னா அது ஒரு பாக்கெட் போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே போகிற வழியில் அப்படியே போகும், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இன்னொரு வீடியோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ்ங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறாரு. சரி, டாடா, பை, டேக் கேர்.